அடுத்தது ஏர், காற்று. காற்று இருக்குது. காற்றில் என்ன இருக்குது? காற்றில், காற்றில் என்னம்மா இருக்குது? மாய்ச்சரெலாம் விடுங்க. காற்றில் என்னென்ன கான்ஸ்டிடியூவென்ட்டு? ஆ, ரைட். காற்றில் நைட்ரஜன் இருக்குது. நைட்ரஜன் தான் மேஜர் போர்ஷன். ரொம்ப சந்தோஷம், எல்லோரும் நிறைய படிச்சிருக்கிறீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப நம்ம ஜாக்கிரதையாக பேசணும், நிறைய ஜாக்கிரதையாக பேசணும். இந்த கான்ஸ்டியூன்ஸு பர்சன்டேஜ் எல்லாம் பொய் சொல்லிடக்கூடாது. ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, புரியுதுங்களா? ஸோ மேஜர் தி கான்ஸ்டியூண்ட் ஆஃப் ஏர் அப்படின்னா என்னென்னா, மேஜராக நைட்ரஜன் இருக்குது. அடுத்தது ஆக்சிஜன் இருக்குது. நைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 78% இருக்குது. கரெக்ட், அவங்க சொன்னாங்க கரெக்டு. 78% நைட்ரஜன், மீதி ஒரு 21% ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இன்னும் 1% தான், இந்த 1% தான் கார்பன் ப்ளஸ் ஆல் அதர் இனர்ட் கேஸஸ். என்னென்ன கேஸஸ்? ஆர்கான், அது இதுன்னு சொல்வீங்கள்ல, நியான், ஆர்கான். வெரி குட், வெரி குட். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அப் டுகெதர் ஒரு 1% ஆஃப் தி ஏர் தான், டோட்டல் ஏர். ஸோ இந்த ஏரில் இதுதான் டெஃபினட் கான்ஸ்டியூஷன். இதில் கார்பன் இருக்கு இல்லைங்களா, கார்பனுடைய கண்டென்ட்டு தான் மேஜர். கார்பன் வந்து, கார்பனுக்கு ஒரு பெரிய பெரிய கெட்ட பழக்கம் இருக்குது. கார்பன் என்ன பண்ணுது? இட் டீடைன்ஸ் ஹீட். கார்பன் டீடைன்ஸ் ஹீட்டு. இப்போ நாம் வந்து சுவாசிக்கிறப்ப வி இன்னேல் ஆக்சிஜனேட்டட் ஏர், ஆக்சிஜன் ரிச் ஏரை இன்னேல் பண்ணுறோம். அதனால் நமக்கு அது ஒன்றும் தெரியறது இல்லை. வெளியிடுகின்ற பொழுது, வெளியில் வர்றப்ப இது டீஆக்சிஜனேட்டட் ஏர் அப்படின்னு பேரும். டீஆக்சிஜனேட்டட் ஏருங்கிறது கார்பன் ரிச் ஏர், கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அதை ஃபீல் பண்ணோம்னா வெப்பம் தெரியும். இந்த கார்பன் வந்து உடம்பில் இருக்கிற வெப்பத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு வரும் வெளியில். ஸோ அது வெப்பத்தை ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் உலகத்தில் இப்போ நம்ம நிறைய கார்பன் யூசேஜ் அதிகமாகிடுச்சு. என்னென்ன மாதிரி கார்பன்? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துங்க, உங்களுக்கு நிலக்கரியெல்லாம் யூஸ் பண்ணி பவர்லாம் ஜெனரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எமிஷன் ஆஃப் கார்பன்லாம் பார்த்தீங்கன்னா அலார்மிங் ரேஷியோவில் போதும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நெய்வேலி இருக்குது, நம்ம நாட்டில் அனல் மின் தொழிற்சாலைகள் இருக்குல்ல, அதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ அந்த லிக்னைட் எல்லாம் யூஸ் பண்ணி பவர் ஜெனரேட் பண்ணுறாங்க. அதில் ஏறத்தால் இப்போ லிக்னைட் கார்பரேஷன், நம்ம நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 2460 மெகாவாட் ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறான் அனல் மின் நிலையத்தில் மட்டும். அவன் எமிட் பண்ணுற கார்பன் ஒரு நாளைக்கு 70,000 டன். எமிட் பண்ணுற கார்பன் எவ்வளவு? 70,000 டன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு வருஷத்துக்கு 250,000 டன் கார்பன் தே ஆர் ரிலீஸிங் இன் டு தி அட்மாஸ்பியர் அந்த பவரை ஜெனரேட் பண்ணுறதுக்கு. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக நம்ம 5,640 மெகாவாட் வந்து இந்த மாதிரி கார்பனில், அனல் மின் நிலையம் சொல்கிறோம்ல, நீர் மின் நிலையம், சோலார்லாம் இல்லாமல் இந்த மாதிரி கோலை பேஸ் பண்ணி வி ஆர் ப்ரொடியூசிங் பவர். ஸோ இதுக்கு மொத்தம் எவ்வளோ வைப்பா? இது மோரார்லஸ் டபுள். டபுள்னா 500 டன்ஸ் பர் இயர் கார்பன் அலோன் லெட் இன் டு தி ஏர் அட்மாஸ்பியர். ஸோ இப்போ இப்படி அட்மாஸ்பியரில் ஃபாசில் ஃபியூவல்ஸ் யூசேஜி, இந்த லிக்னைட் யூசேஜி, ஈவன் ரெஸ்பிரேஷன், நாம் ரெஸ்பயர் பண்ணுற, நாம் எமிட் பண்ணுற கார்பன், பிளான்ஸ் ரெஸ்பைர் பண்ணுறது, தே ஆல்சோ டேக் ஆக்சிஜன் அண்ட் ரிலீஸ் கார்பன் டை ஆக்சைடு, அப்படியெல்லாம் பண்ணுறப்ப அந்த கார்பன் கண்டென்ட் என்ன போகுது? இட் இன்க்ரீசஸ் டே பை டே. ஸோ இன்க்ரீஸ், இதுதான் இன்க்ரீஸ் இன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொன்னான், புரியுதுங்களா? ஸோ இந்த ஏர், இந்த டெம்பரேச்சர், இது போகிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த டீடைன்ஸ் டெம்பரேச்சர். அதனால் இந்த உலகத்தினுடைய வெப்பம் கூடிக்கிட்டே போகுது. வெப்பம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நார்மலாக ஒரு 24-25 டிகிரி உள்ள இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். இப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் ரீசெண்டாக, அதை தான் குளோபல் வார்னிங் எகெயின்ஸ்ட் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொன்னாங்க. 1992 ரியோ டி ஜெனீரியோ கன்வென்ஷனில் தான் முத இதை சொன்னான், தட் வார்மிங் டேக்ஸ் பிளேஸ், தே வாண்ட் என்டையர் வேர்ல்டு கம்யூனிட்டி எல்லாம் இந்த மாதிரி வார்மிங் இருக்குது. அதெல்லாம் அதான் தான் ரீசன், அதனால தான் உங்களுக்கு புயல், வெப்பம், வட்டவர் ஃபெமைனு, எல்லாம் அன்நேச்சுரல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அப்படின்னு தி அவர்க்கின் என்டையர் வேர்ல்டு கம்யூனிட்டி கார்பன் எமிஷன் சொன்னான், குளோபல் வார்னிங் எகெயின்ஸ்ட் குளோபல் வார்மிங்னு. 1997 கியோட்டோ ப்ரோட்டோக்கால், இது உலகம் பூரா தெரியுது, இதை நமக்கு மட்டும் இல்லை எல்லாத்தையும் அவன் தான் டிஸ்டிங்கிஷ் பண்ணான். என்ன சொன்னால், இந்த கார்பன் ட்ரேட் மெக்கானிசம்லாம் கொண்டு வந்தான் உலகத்தில் பூரா. ஃபஸ்ட்டு இந்த பர் கேபிட்டா எமிஷன் ஆஃப் கார்பனை குறைக்கணும்,
the developed nations are emitting more carbon because they are all industrial states, industrial countries. So they are all emitting more carbon. Developed nations are not emitting much. அதனால் என்ன சொன்னாங்க, இந்த காஸ்ட் ஆஃப் எமிஷன் வந்து யூ ஷுட் பார்ன் அப்படின்னு இந்த டெவலப்ட் நேஷன்ஸை சொன்னாங்க. இந்த பர் கேபிட்டா எமிஷன் ஆஃப் கார்பன் வாஸ் ஸோ ஹை. ஸோ அதனால் இந்த மிட்டிகேஷனில் வந்து நீங்கள் மிட்டிகேஷன் அடாப்டேஷன் மிட்டிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கொண்டு வந்து தி டெவலப்ட் நேஷன்ஸ் ஷுட் பி அட் தி காஸ்ட் ஆஃப் தட் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் நம்மளாம் சிக்னேட்ரி கண்ட்ரிஸ் நிறைய கையெழுத்து போடல, அமெரிக்கன்ஸ் எல்லாம் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க, நான் பண்ண மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அடுத்தது கன்கனில் வந்தான், 2012 கன்கனில் தான் 2 டிகிரி டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ண, அதுதான் மேண்டேட். இதுதான் மேண்டேட். இப்போ 2 டிகிரி உலகம் பூரா டெம்பரேச்சர் குறைக்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள். யூ ஹவ் டு ரெடியூஸ் யூசேஜையும் குறைங்க, சீக்வஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணுவீங்களோ யூ ஹவ் டு ரெடியூஸ், அதுதான் மேண்டேட். இந்த மேண்டேட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். இப்போ உங்களுக்கு கூட அந்த ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த ஸ்பீச்சுடைய முதல்ல சொன்னேன், இது என்ன சார் எங்களை போய் மரம் நடுங்கங்கிறீங்க, எலெக்ஷன் வந்தால் எங்களை வாத்தியாரன்னு நம்ம டிஇஓ சொன்னார், எலெக்ஷன் வந்தால் எங்களை தான் போடுறாங்க எல்லாம் சென்சஸுக்கு, வேறு ரேஷன் கார்டு ஏதாவது கொடுக்கணும்னா எங்களை தான் போய் சென்சஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, பாடமும் சொல்லி கொடுக்கணும், எத்தனை வேலை சொல்லி கொடுக்குறது இல்லைங்களாம்மா, டீச்சர்லாம் அப்படி தானே. என்னோட படித்தவங்கெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பிஜி முடித்தாங்க, அப்போ தான் இந்த +2 வந்த டைம். ஸோ +2 வந்தது அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாம் அந்த பிஜி டீச்சராக போனாங்க எல்லா ஸ்கூல்லையும், அப்புறம் எல்லாம் ஹெட் மாஸ்டர் ஆனாங்க, ஒரு சில பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஒரு முறை வந்தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்கள் தெரியுமில்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்போம்னு, ஜாலியாக காலேஜ் எல்லாம் படிக்கிறப்ப எல்லாம் ஒருத்தன் ஒருத்தனேன். அவனை ஒரு எனக்கு கொஞ்சம் வயசில் பெரியவன் அண்ணா, நான் அவனை என்ன சொல்லுவேன் அண்ணா அப்படின்னு. ஸோ அண்ணான்னு மட்டும் சொல்ல மாட்டேன், டே அண்ணாமே, டே அண்ணா, டே ஒன்று அண்ணான்னு சொல்லு இல்லைன்னா டேனு சொல்லு, அது என்னடா டே அண்ணா அப்படின்வான். ஸோ அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன். ஒரு நாள் பத்திரிக்கை கொண்டு வந்தான், என்ன பாண்ணே பொண்ணுக்கு கல்யாணம் வரணும் பாணி வரணும்னு. அப்படியா அவ்வளோ ஆயிடுச்சாப்பா, என்னப்பா என்ன சின்ன பிள்ளையாக பார்த்தேன் நான், அதுக்குள்ளே வயசாகிடுச்சா, பெரிய பொண்ணாகிடுச்சா, கல்யாணம்லாம் வந்துச்சா, பரவாயில்லையா அப்படின்னு எனக்கே தெரியல, நாங்களாம் வயசாகி போச்சுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் கேட்டேன். அவன் சொன்னான், அது இல்லைப்பா நீ வந்தல அப்போ திருச்சியில் டிஎஃப்ஓ வந்தப்போ வந்த, அப்போ வந்து புள்ள இவ்வளோ தானே இருந்தது, இப்போ இவ்வளோ வளர்ந்துருச்சு அப்படின்னா கையை விரித்து காமிச்சான். என்னப்பா ஒரு மாதிரி பேசுகிறான் வாத்தியாரதுனால மூளைகளை குழம்பிடுச்சா என்னமோ நிறையா படித்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் அம்மாவை போய் கேட்டேன், எங்கள் அண்ணிக்கிட்டேன், என்னங்க அப்படின்னா என்னங்க மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறாரு, இப்படி இருந்தது இப்படி வளர்ந்துருச்சுன்னாரு. நானும் பார்த்தேன் அப்படியெல்லாம் பிள்ளைங்க இருக்குமா என்ன பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு. அதுக்கு எங்கள் அண்ணி யார் சொன்னாங்க, இந்த மனுஷன் எங்கே வரான், இவன் புள்ள படுத்துருக்கிறப்போ காலையில் எந்திரிச்சு போயிடறான், சிஇஓ கூப்பிட்டாரு டிஇஓ கூப்பிட்டாருன்ட்டு இல்லையா, அப்போ பிள்ளை எப்படி பார்த்துருப்பான், படுத்த போஸ்டரில் தான் பார்த்துருக்கான் இல்லை, படுத்ததை பார்த்துருக்கான். திரும்பி வர்றப்ப இந்த சென்சஸு இன்சஸு இந்த மரம் நடு வேலை இந்த என்ஜிசி கோஆர்டினேட்டரு இவங்களெல்லாம் சேர்த்து எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரான் நைட்டு 10-11 மணிக்கு, புள்ள எப்படி இருக்கும் அந்த படுத்த போஸ்டர்லேயே தான் பார்க்குறான். ஸோ அவன் சின்ன குழந்தைய இப்படி பார்த்தான், அப்படி இப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறான். ஸோ இப்படி பார்த்தான், அதனால் மனுஷனாங்க இவனை இவனை தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி கடுமையான பணி தான். சரி இப்போ நம்ம அந்த கார்பனுக்கு போகிறோம். இந்த கார்பனில் வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏன் எங்களுக்கு பொறுப்பாக ஏன் நாங்கள் செய்யணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். நமக்கு தெரியும் நம்ம பூமியில் அந்த நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடு நமக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இருந்தது, அதை நான் லைட்டாக ஹிண்ட் பண்ணேன், இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் எவரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது. ஸோ அது ஃபாரஸ்ட்டுக்காரங்களுக்கு மட்டுமோ இல்லை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமோ இல்லை கலெக்டருக்கோ பொறுப்பு மட்டும் இல்லை, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை விவரிக்கிறப்ப எப்படி நமக்கு பேச்சு உரிமை வேணும் எழுத்துரிமை வேணும்னு கேட்குறோமோ அந்த மாதிரி ஒரு உரிமையை அதில் கொடுத்துருக்குறான், ஒரு கடமையை கொடுத்துருக்குறான். என்ன சொல்லியிருக்கான், இட் இஸ் தி ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் லேக்ஸு ரிவர்ஸு ஃபாரஸ்ட்டு வைல்ட் லைஃபு எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பொறுப்பு இருக்கா உங்களுக்கெல்லாம், பொறுப்பு இருக்கா இல்லையா, இருக்கு. ஏன்னா நம்ம அந்த பூமியில் இருக்கிறோம், நம்ம வாழறோம், நம்ம வந்து முடிந்த வரையிலும் கண்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஒன்று சிலதெல்லாம் சொல்லலாம், சொல்லி திருத்தலாம். இப்போ சில பேர் தவறாக செய்கிறப்ப அது நீங்கள் அறிந்தவர்கள் நல்லா படித்தவங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், அடடாப்பா இந்த பூமியில் இந்த மண் இந்த மரம் வேணாயா, இதில் ஒரு பறவையும் உட்கார்லையப்பா, இது ஒன்றும் பலனே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எந்தெந்த விதத்தெல்லாம் நீங்கள் இதை ப்ரொடெக்ட் பண்ணலாம், அட்லீஸ்ட்டு நீங்கள் இந்த விலங்குகள்லாம் பாருங்கள், விலங்குகளை நீங்கள் நேரடியாக ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் இந்த விலங்குகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம்ல, ஒரு ஆதரவாக செய்யலாமில்ல இல்லையா, பண்ணலாமில்ல. விலங்குகள் என்னங்க பண்ணோம், இப்போ நான் ஒரு
நான் வந்து ஒரு யானை வச்சுக்கணும், எனக்கு ஒரு நான் ஒரு யானை, எனக்கு அடிப்படையில் என்ன வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணுமா வேணாமா, வேணும், தண்ணி வேணும், குடிக்கணும்ல, சரி. இப்போ இந்த பூமி இந்த இடம் இருக்குது, இங்கே எல்லாம் கொஞ்சம் சாப்பாடுக்கு பழம் இருக்குது, இங்கே பழங்கள் கிழங்குலாம் இருக்குது, தண்ணி வச்சுருக்குறாங்க. நான் இருக்கிற வரையிலும் இதான் என் காடு, இந்த காடு இருக்குது, இந்த காடில் இருக்கிற வரையிலும் நான் பாட்டுக்கு ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தேன். இந்த காலகட்டத்தில் போக போக இல்லை நீங்கள் அந்த பக்கம் எல்லாம் போரை போட்டு போட்டு இந்த வாய் தண்ணி வந்தது, அங்கே டேம் போட்டிங்க, அங்கே தண்ணி போட்டு வாய்க்காலில் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க, எல்லாம் இந்த ஜேசிபி வந்தது, எல்லாம் உழுது 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 எல்லாம் கரும்பும் நெல்லும் அப்படியே காடு ஓரங்களில் போட்டிங்களா, யாரை வச்சு போட்டிங்க? இந்த என்னுடைய காட்டில் வந்த நீராதாரத்தை வச்சு தானே, என் காட்டில் இருந்த மண், நான் யானை, நான் யானை பேசுகிறேன். ஸோ என்னுடைய மண் வளத்தை வச்சு தானே நீங்கள் போட்டிங்க, எல்லாம் கரும்பாக போடுறீங்க, நெல்லாக போட்டிங்க, எல்லாம் போட்டிருக்கு. சரி, இப்போ அப்படியே இருக்கு, இருக்கிறவர்களும் பார்க்குறேன், இந்த அப்புறம் அந்த ஒரு நாள் வழியில் அந்த கதவு திறந்துருக்கு, அப்படியே நைஸாக போய் எட்டி பார்க்குறேன், அது கரும்பு இருக்குது, எனக்கு தெரியுமா அது ராமசாமி தோட்டம், நம்ம சாப்பிடக்கூடாது, தெரியுமா, ஐயோ அவர் கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு, விவசாயி பாவம், இது கந்தசாமி போட்டதுன்னு எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியாது, ஏதாவது கொஞ்சோண்டு கொஞ்சம் கொஞ்சோண்டு எடுக்கிறேன், அதுக்குள்ளே பட்டாசு போடுறான், டும்மில் டும்மில்னு சூடுறான், நியாயமா இல்லையா, உள்ள தள்ளுறான், நான் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுறான், சோலார் ஃபென்ஸ்னு போட்டான், அப்படி எலக்ட்ரிக் ஃபென்ஸ்லாம் போடுறான். சரி, இந்த படம் இன்னொன்று ஒரு காலகட்டம் பசிக்குதே, பசிக்கும் இல்லையா, நான் உயிர் வாழணுமா இல்லையா, இந்த கதவை துற இந்த பக்கம் இங்கே ஒரு சந்தில் போட்டு எட்டி பார்க்கலான்றான், டும்மில்னு திரும்ப பட்டாசு போடுறான், எல்லாம் பட்டாசு போட்டு துரத்திக்கிட்டே நான் காட்டில் உள்ள துரத்துற வரையில புரியுதுங்களா இல்லையா, இது பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி என்னை போட்டு இங்கெல்லாம் கூடாது, இபிடி போடணும், எலிஃபென்ட் ப்ரூஃப் ட்ரென்ச்சின்னு எல்லாம் போட்டுடலாம், என்ன நியாயம், நீ என் தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டிங்களே, இந்த மழை நீர் எல்லாம் இங்கே பூமியிலிருந்து நீர் எல்லாம் போயிடுது, இயற்கையில் இருந்த குளம் குட்டைகள் எல்லாம் வாட்டர் வந்து மூவ்ஸ் பை கிராவிட்டி, இல்லை வாட்டர் மூவ்ஸ் பை கிராவிட்டி தானே, நிறைய சுனைகள்லாம் இருந்தது, நிறைய நீர் ஆதாரம் இருந்தது, நல்ல காடு இருந்தது, மர வகைகள் இருந்தது, இதெல்லாம் நான் சொல்லணும்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எப்படி எப்படியெல்லாம் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் எப்படியெல்லாம் தொடர்பு இருக்குதுன்னா ஆச்சரியமான கருத்துக்கள்லாம் இருக்குது, நிறைய கருத்துக்கள் இருக்குது, நான் ஒரு சில கருத்துக்கள் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி அந்த நீர் ஆதாரத்தை வச்சு அப்படி பண்ணுறீங்க, ஸோ பண்ணலாம், வெளியில் தான் போகிறப்ப என்ன சார் நடக்கும் சொல்லுங்கள், நான் காட்டுக்கு வெளியே வரக்கூடாது, எனக்கும் தீனி கொடுக்க மாட்டீங்க, தண்ணியும் கொடுக்க மாட்டீங்க, என்ன பண்ணுவோம் இல்லையா, இறந்துருவேன், ஒரு நாளைக்கு செத்துருவேன், சந்தோஷமா, நான் இறந்துட்டேன்னு சொன்னால் யார் சார் இந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறது, நான் சொன்னேன் இப்போ ஒரு பறவை இருக்குது, இது சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு சாயந்தரத்தில் அதை ட்ரீட் பண்ணிடுதுங்க, அதை தான் நீங்கள் காப்பிடிச்சிங்க, கட்சி சிஎல் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒன்று, சி ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்தீங்கல்ல, எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிங்களா, சும்மா அலிமெண்ட்ரி கனலில் வெச்சியல் இருக்குது, அதனால் உள்ளே போகிற விதைகள்லாம் நல்லா முளைக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி பிஹெச்டி டீசிஸ் வேறு எழுதி வாங்கிட்டீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எங்கிட்டருந்து கற்றுக்கிட்டது, நான் தானே விதையை எடுத்துகிட்டு போய் போட்டேன், நான் தானே இந்த விலங்கு பாதுகாப்பு செஞ்சேன், இன்னும் சில இடங்களில் காடுகளுக்குள்ளே யாரும் வரக்கூடாதுங்கிற ஒரு பாதுகாப்பெல்லாம் செய்கிறேன், வனப்பணியை நான் தானே செஞ்சிகிட்ருக்கேன், யானை காட்டுறதுக்குள்ளே இருக்கிறத எவனோ போவானா, உள்ளே போவானா, போக மாட்டான், அது உள்ளே போகுது, உள்ளே போகிறான், ராத்திரி ஒரு மணிக்கு போயிருக்கான், ரெண்டு மணிக்கு போயிருக்கான், அது எதோ அடிச்சிருச்சு, பாருங்க ஒரு புலி அப்படி தான் ஏதோ ஒருத்தன் போயிருக்கான், ஒன்றரை மணிக்கு மிட் நைட்டில் உடனே அந்த புளியை சுட்டு விட்டான், புளி இப்போ வாழாட்டினாலே சுட்டு விட்றான். ஸோ புளியெல்லாம் வாழை என்ன பண்ணுது, மடித்து வச்சுட்டு உட்காந்துரு, ரொம்ப பூச்சரா வாழாட்டினா கூட சுட்டு போடுறான். யானை அப்படி தான் வந்தால் உனக்கு யானைகளை பற்றி, யானைகள் அட்டகாசம் அப்படின்னு போட்டானே டிவியில், நான் கூட அந்த ஹெட் நியூஸில் வந்து சரி அதை பார்த்துட்டு வரலான்னு தான் இன்றைக்கி கூட கொஞ்சம் லேட்டு, நான் ஏதோ யானை வந்து அட்டகாசம்னா இப்போ நம்ம ஊர் பசங்கள்லாம் பண்ணுறானுங்க இந்த மாதிரி அட்டகாசமாக நினச்சா, முதுமலையை காட்டுறாங்க, முதுமலையில் அது உரிய இடத்துல தான் இருக்குது, இவன் தான் அங்கே போயிட்டு ரோட்டில் வண்டி வச்சுட்டு கேமரா எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி நின்று வித்த காமிச்சிக்கிட்டு இருக்கிறான், யானைகள் அட்டகாசமா அப்படியா பண்ணுது இல்லையா. இன்னொரு இடங்கள் பாருங்கள், இப்போ கோயம்புத்தூர்லலாம் இருந்தது, ரொம்ப சூடு சூரனை உள்ளதுங்க, விலங்குகள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நிறைய நிறைய பரிணாம வளர்ச்சியில் எல்லாம் தெரியும், மரத்துக்கு தெரியும், ஒரு பாட்டு இருக்குது, ஓரறிவினவே உற்றறிவினவே, தெரியுமா இந்த பாட்டை பற்றி யாருக்காது, ஓரறிவினவே உற்றறிவினவே, ஈரறிவினவே அதனுடன் சுவையே, மூவறிவினவே அதனுடன் நுகர்ச்சி, நாலறிவினவே சொல்லுங்க அதனுடன் கண்ணே, ஐந்தறிவினவே அதனுடன் செவியே, ஆறறிவினவே மக்களும் மாக்களும்னா, அதனுடன் மனநேன்னு பாட்டு இருக்கும், பொருள் என்னென்னா மக்களும் மாக்களும், மக்கள் யாரு மாக்கள் யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன், தொடு உணர்ச்சி இருக்கு, ஓரறிவினவே
உற்றறிவு. உற்றறிவுனா தொடு உணர்ச்சி. இப்போ தாவரங்கள் மரங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சார், கட்டி பிடிச்சிங்கன்னா தெரியும், முத்தம் கொடுத்தீங்கன்னா தெரியும், ஃபீல் பண்ணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பார்த்துக்கோம், கட்டி பிடிச்சா அது அதுவும் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களே சில பேர் மரங்களெல்லாம் வெட்டினவனை ஒருத்தனை கூட்டிகிட்டு போயிருக்கேன், அந்த மரத்தில் ஏதோ எலக்ட்ரோடு மாதிரி ஃபிட் பண்ணிட்டு யார் வெட்டினானோ வெட்டினவன் வெட்டாதவன் எல்லாம் விட்டுருக்கான். அந்த வெட்டாதவன் போகிறப்பெல்லாம் அந்த மரம் எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல, எந்த சிக்னலும் கொடுக்கல. இந்த வெட்டினவன் அப்படி வர்றப்பயே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது, அதுக்கு தெரியுது இது யார் வெட்டுறான், இவன் டேஞ்சரஸ் ஃபெலோ, இவனை உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்வலையை வெளிப்படுத்தியிருக்குது. ஸோ ஓரறிவுங்கிறது உற்றறிவு, அதுதான் பரிணாம வளர்ச்சியில் தொடர்ந்தது. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற இயற்கையும் நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன். இப்போ இயற்கையில் கண், நிலம், நீர், காற்று, ஆகாயம் எல்லாத்துக்கும் ஒரு 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 இதனால் ஐயும் புலன்களை ஈக்குவேட் பண்ணியிருக்கான். பார்த்துருக்கீங்களா கண், காது, மூக்கெல்லாம் ஒன்று ஒன்றுக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அதை ஒற்றறிவு ஈரறிவினவே அதனுடன் சுவையே. ஸோ அந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த புரோட்டோசுவா அதெல்லாம் இருக்குது இல்லை, அமீபா, பாராமீசியம்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு ஒரு செல் ஆர்கானிசம், இந்த மரங்கள்லாம் ஒரு செல் ஒரு உயிர், அதெல்லாம் ஒற்றறிவு இருக்குது. அதுக்கு அடுத்த வளர்ச்சி வந்தது தான் இந்த புழுக்கள் எல்லாம், இந்த பொரிஃபரா அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ஆசெல்மிட்டஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கெல்லாம் சுவைக்க தெரியும், இப்போ போய் சாப்பிடும், ஏதாவது இலையை போய் கச்ச 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 கச்சும் கடிக்கும், அப்புறம் இன்னொரு இலையை அப்படி பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பிளேடு போட்டு வெட்டுற மாதிரி வெட்டுது பார்த்தீங்களா இல்லையா, அது சுவைக்க தெரியும், சுவைக்கிறது. அடுத்தது மூவறிவனவே அதனுடன் நுகர்ச்சின்னா, நுகர்ச்சிங்கிறது ஆர்த்தர் பார்ட்ஸ். அதுக்கு அடுத்த எவல்யூஷனரியில் மோஸ்ட்லி இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்தது. இப்போ எறும்பு இருக்கு பாருங்கள், எறும்பு சர்க்கரை வச்சா கண்டுபிடிச்சிருக்குல்ல, ஸோ அந்த சர்க்கரையை ஸ்மெல் பண்ணிடும். மூவறிவனவே அதனுடன் நுகர்ச்சி, நுகர்ந்து நுகர்ந்து பார்க்கும். நான்கறிவனவே, நாலறிவனவே அதனுடன் கண்ணே. ஸோ அதுக்கு அடுத்தது எவல்யூஷனில் என்ன வந்தது ஆர்த்தர் பார்ட்ஸ்க்கு அடுத்தது? ஆ, என்னென்ன ஆர்கானிசத்தில் சொல்லுங்கள், சுவாலஜி, பாட்டனி, பாட்டனி என்ன சார், சும்மா வாத்தியார் குண்டூர் நோட்ஸோடு நிற்கிறீங்க, யார் பாட்டனி சுவாலஜி கை தூக்குங்க கொஞ்சம். ஆம்ஃபிபியன்ஸ், இன்னும் பின்னாடி காக்ரோச்சு, அதுதான் இன்செக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேனே, பாட்டனி சுவாலஜிக்காரங்க கை தூக்குங்க. ஆ பாருங்கள் மேடம், நீங்கள் குண்டூர் நோட்ஸே படித்து பாஸ் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா. அதனால் அடுத்தது ஆர்த்ரோபாட்ஸ்க்கு அடுத்தது மலஸ்க், மலஸ்கன்ஸ், மலஸ்கெல்லாம் வருது பார்த்தீங்களா, கண் இருக்கும். மலஸ்கெல்லாம் நத்த கித்த எல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் வாட்டர் மசில்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் கண் இருக்கும். அந்த புட்ரூடிங் ஐ அப்படி நீட்டி நீட்டிக்கிட்டு இருக்கும் கண், அதனுடன் கண்ணே. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் கண், அது வரலாம் தான் ஃபிஷ்ஷு, நீங்கள் சொன்ன மாதிரி ஆம்ஃபிபியன்ஸ் வரையிலும் ஒரு குரூப் கண் இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் ஆறு ஐந்து, எத்தனை அறிவு சொன்னேன், நாலு அறிவு சொன்னேன், ஐந்தறிவனவே செவியே, செவி கேட்கும். ஸோ எங்கே இருந்து செவி கேட்குது, ரெப்டைல்ஸ் மேடம் சொன்ன ஆம்ஃபிபியன்ஸு பின்னாடி, ஆம்ஃபிபியன்லாம் ஆரம்பிக்குது டிம்பானம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் தான் அந்த ரெப்டைல்ஸ்லாம் கொஞ்சம் டிம்பானம் தான் இருக்கும், சிலதுக்கெல்லாம் காது கேட்கும். ஏன்னா இந்த பாம்புக்கெல்லாம் காது கேட்காது, சில பேர் எல்லாம் பாம்பை விட்டு விட்டு பிடிக்கிறான் பாருங்கள், அதெல்லாம் பொய். நீங்களாம் இப்போ சென்னையில் நிறைய பேர் இருக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச ஏயா இங்கே வந்துட்டேன்னு கேட்டேன், சார் இங்கே தான் சார் நிறைய காசு கிடைக்குது, மக்களை ஏமாற்ற முடியுதுங்கிறான். ஆ பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பை விட்டுட்டு அப்புறம் நீங்களாம் பாம்பு அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி முதல் நாள் சாயந்தரம் அந்த பக்கம் எவனா மகிடி ஊதிக்கிட்டு இருப்பான், உங்களை பாம்பை வீட்டில் பார்த்ததுமே ஒரு பையன் வந்துடும், ஏங்க சீக்கிரம் போய் அந்த பாம்புக்காரனை கூட்டுவாங்கன்னு நீங்கள், அவனும் வருவான், ஆனால் அதில் பார்த்து கரெக்டாக அதுக்கு முதல் நாள் அங்கே இருப்பான், அதுக்கு முன்னாடியெலாம் இருந்திருக்க மாட்டான். ஸோ அவன் விட்ட பாம்பு தானே அது, அதனால் அவனை கூட்டி வந்து அவன் பண்ணுவான், அப்படியே தெரியும், அப்படியே ஊதிக்கிட்டே போவான், அது ஊதுகிற வரையிலும் அது வராது, இவனாக பாம்பை தேடி போவான், பாம்பை தேடி போய் அது ஒரு ஒரு குத்து குத்தி அவ ஊன்னு ஆடுவான், புரியுதுங்களா. பாம்பு மியூசிக்கை கேட்டு ஆடுறதில்ல, ஹை பவர் கண்ணை பார்த்து தான், இவன் இப்படி என்னன்னா இப்போ இப்படி என்னன்னா பாம்பு இப்படி வரும், இப்படி ஆப்போசிட்டில், புரியுதுங்களா, இவன் சுத்தினானா இது சுத்தும், புரியுதா, ஏதோ நம்மளை ஏதோ பண்ண வரான் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணுற சேட்டை. அதே மியூசிக்கை இப்போ அவன் ஊதுனால அவளை ஆடிச்சு இல்லை பாம்பு, அதை ஒரு மியூசிக்கில் டேப் ரெக்கார்டரில் போட்டு விட்டோம்னா ஆடுமா, ஆ ஆடாது, ஏன்னா அது காது கேட்காது, காது இல்லை, அதெல்லாம் நிறைய தெரியறது இல்லை. பட் ஏன் அப்படின்னா அந்த மிடில் இயர் இல்லை, மிடில் இயர், அவுட்டர் இயர், பின்னான்னு பேர், உள்ளுக்குள்ள மிடில் இயர், அந்த போன் டெவலப் ஆகாதனால அதை கேட்க முடியாது. பட் அதர்வைஸ் நாம் நடக்கிறத வச்சே கண்டுபிடிக்கும், இந்த பூமி அதிர்வை தெரிஞ்சுக்கும். இப்போ மெனியாவது பாம்பெல்லாம் நடந்து போகிறப்பயே விலகிடும், நல்ல பாம்பெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது, கண்ணிலேயே படாது,
நடக்கிறப்ப இந்த கை தட்டுறப்ப சின்ன சவுண்டை வச்சு விளையிடும். அதனால தான் அதுக்கு பேர் நல்ல பம்ப். எப்படி ஒரு நல்ல எண்ணெய்ன்னு சொன்னேன்ல, ஏன் மற்ற எண்ணெய் எல்லாம் கெட்ட எண்ணெயான்னு இல்லையா, புரிஞ்சுதா இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுக்கு பேர் நல்ல பம்ப். இது இன்டென்ஷன் வந்து நாட் டு அட்டாக், நாட் டு டூ, நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுவே விளைக்கணும். நம்ம நடந்து போகிறது ஒரு மூமெண்ட்டை வச்சு அந்த செதில்கள் மூலமாக அந்த உணர்வை ஃபீல் பண்ணி நகர்ந்து போயிடும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி, ஸோ அதுதான் அறிவு. செவி எப்போ அந்த ரெப்டைல்ஸுக்கு, பேர்ட்ஸுக்கு, மேமல்ஸ் வரையிலும். புரியுதுங்களா? ஐந்தறிவு. ஆறறிவினவே மக்களும் வாக்களும், அதான் ஆறாவது அறிவு. அந்த அறிவு தான் என்ன அறிவு? பகுத்தறிவு. சொல்லிட்டாங்க கரெக்டாக, பகுத்து உணர்றது. பச்சை, செவப்பு, கருப்பு, சாரி, இப்போ சட்டை, பேண்ட்டு, இது செல்ஃபோனு இப்படின்னு உணர்றோம் இல்லையா, அந்த உணர்வு. இந்த ஒன்று இந்த அறிவு இருக்கணும். இந்த அறிவை வந்து நம்ம இயற்கைக்கும் பயன்படுத்தணும். சில பேர் பயன்படுத்துறது இல்லை. மக்களும் மாக்கள்னு பாருங்க, நிறையா விலங்கு நூல் பற்றி பேசுவார். மாக்கள்ல மாக்கல்ல மக்கள்லே சில பேர் விலங்கோடு அணையர் அப்படின்றான். அதனால் அவங்கெல்லாம் மாக்கள் அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்களா? புரியுதா? ஸோ அந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன், யானையை சொன்னேன். இந்த யானை காட்டுக்குள்ளே இருக்குது, எங்கள் முதுமலையில் இருக்கேன், நான் என்ன சார் பண்ணுறது, அங்கே என்ன அட்டகாசம் பண்ண போகிறேன், நீ கள்ள தூக்கி போடுற, நீ எதாவது டான்ஸ் ஆடுற, நான் இறங்கி போகிறேன். ஸோ யானைகள் அட்டகாசம்னு போகிறான். ஸோ இப்போ ரீசெண்டாக பாருங்கள், கோயம்புத்தூர் ஒரு இடம் போனேன் பாருங்கள், ரீசெண்டாக ஒரு பெரிய அட்டாக், ஒரு ட்ரெயினில் வந்து 7-8 யானைக்கு அடிபட்டு எவ்வளோ ஒரு பேத்தட்டிக் சீன் அது இல்லையா? அந்த பகுதியில் நானும் இருந்தேன். என்னுடைய பயிற்சி காலங்களில் நான் கோயம்புத்தூரில் தான் இருந்தேன். அதே இடம், அப்போல்லாம் யானை வரும். அந்த ட்ரெயின் ட்ராக் இருக்குது, கோயம்புத்தூர் டு பால்காட்டு ட்ராக் இருக்குல்ல, அது முன்னாடி வரும். அங்கே ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் இருந்தது. கோயம்புத்தூர்காரங்காராக இருக்கீங்களா? கோயம்புத்தூர் இல்லையா? சரி, அங்கே ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் தான். அப்போல்லாம் அது ஒண்டி தான் இருந்தது. அப்புறம் இப்போல்லாம் ஊர் நகரமாகி போயிடுச்சு, பெரிய நகரமாகி போச்சு, நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு. ஸோ அப்போல்லாம் என்ன ஆச்சு, இந்த யானைகள் வரும், அந்த பக்கம் காடு, இந்த பக்கமும் காடு, காட்டுக்கு நடுவில் இந்த ட்ரெயின் ட்ராக்கை போட்டிருக்கான். ஸோ அதுக்கு தெரியும், சரி ஏதோ ஒரு ட்ரெயின் வரும், ஏதோ ஒன்று சவுண்டு கேட்குது, ஏதோ ஒன்று போன பிற்பாடு போகலாம், நமக்கு ஒன்றும் ஆகலைன்னு காலத்தில் அதை அறிஞ்சு அப்படியே நிற்கு. சார் நாங்களாம் அப்படி அப்படியே பக்கத்தில் தான் நிற்போம். அங்கே ஒரு தண்ணி டேங்க் இருந்தது, நான் கொஞ்சம் சேஃபான ஆள், அதனால் யானை டேங்க் மேலே ஏறிக்குவேன். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குடிசை இருந்தது, அந்த குடிசையில் ஒரு கிளவி காலை நீட்டி போட்டுட்டு பாட்டுக்கு வெத்தலை பாக்கு அப்படியே நணுக்கிட்டு இருந்தான் இல்லையா? ஒரு வயசான மனுஷன் ஒருத்தன் கட்டிலில் படுத்து கிடக்கிறான். ஸோ அதை யாருமே பாதர் பண்ணல. அது வந்து அந்தண்ட போகணும். ஸோ அது வந்து பண்ணுது. அது ஏதாவது வந்து கதவை திறந்து பார்த்து உங்கள் பேஸில் உப்பு இருக்கான்னு கேட்டுதா? இல்லை சார், அது இன்டென்ஷன் அந்தாண்ட போகணும். அது ட்ரெயினை கிராஸ் ஆனதும் அது பாட்டு டக்குனு அந்தாண்ட போகுது. அந்தாண்ட போயிட்டு ஒரு மாதம் அந்தாண்டே ஃபாரஸ்ட் இருக்குது, ஒரு மாதம் 2 மாதம் சாப்பிட்டுட்டு வரும், திரும்பவும் வரும், திரும்ப வந்து அதே மாதிரி நின்றுட்டே இருக்கும். அந்த ஒரு ட்ரெயின் அந்தாண்ட கிராஸ் ஆன பிற்பாடு டப்புன்னு கிராஸ் ஆகிடும். ஸோ இது கிராஸ் பண்ணுறதுக்கு, அந்த ட்ரெயின் ட்ராக்கை கிராஸ் பண்ணுறதுக்கு வெரி ஃபியூ செகண்ட்ஸ் தான், யானைகள் கூட்டத்துக்கு வெரி ஃபியூ செகண்ட்ஸ். பட் இப்போ நான் சொல்லிட்டேன், அந்த யானைகள் போகணும்னா அந்தாண்ட போகணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? பாய்ச்சியெல்லாம் கட்டியிருக்கணும், ரயில்வே அட்டவணையெல்லாம் வச்சுருக்கணும், ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியணும், டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் எப்போ வருதுன்னு தெரியணும். அது போய் நிற்கணும். நிற்கணுன்னா ஏதோ இப்படி கிராஸ் ஆகிடும் நினைக்காதீங்க. இங்கே போய் இப்படி ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். அந்த ரயில்வே ட்ராக்லேயே இப்படி ஒரு 2 கிலோமீட்டர் போய், ஏன்னா எல்லாம் காம்பவுண்ட் வால் கட்டியிருக்கான், எல்லாம் பில்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் காம்பவுண்ட் வால். ஸோ அங்கே ஒரு சந்தில் இறங்கி திரும்ப ஒரு 2-3 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்லேயே வரணும். அந்தாண்டியும் காம்பவுண்ட் வால் இருக்கும். ஸோ ரயில்வே ட்ராக்லேயே வந்து அப்புறம் தான் அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும். அப்போ எப்படி சார் ட்ரெயின் வந்து அதுக்கு தெரியுமா? நியாயமாக நினச்சிப்பா. ஸோ சிந்தியுங்கள், நான் ஏன் சொல்ல வரேன்னா, விலங்குகள்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த விலங்கும் தேவையில்லாமல் இல்லை. நாம் போய் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறோம், நிறைய லேண்டை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம், ஹேபிட்டேட்டு அதெல்லாம் டிஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். தென் யூ ஆர் ட்ராயிங் வாட்டர். நான் சொன்ன மாதிரி இப்போல்லாம் பாருங்கள், அந்த காலத்தில் எல்லாம் அந்த மலைகளுக்கு அந்தாண்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு அதே போல் அதே ரேஞ்ச் சிறுவாணியில் அந்த என்னுடைய செக் போஸ்ட்டில் 7 கிலோமீட்டர் ஆளே இருக்க மாட்டாங்க, 7-8 கிலோமீட்டருக்கு. இப்போ அடிவாரம் வரையிலும், ஃபுட் ஆஃப் த ஹில்லு வரையிலும் ஹேபிட்டேஷன் வந்துச்சு. ஸோ எல்லாம் நீர் ஆதாரத்தை பயன்படுத்தி இந்த மிஷின்லாம் வந்தது இல்லையா, இந்த வயல்களெல்லாம் நல்லா செம்மைப்படுத்தி நல்ல கரும்பு நெல் எல்லாம் போட்டோம், எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் சாப்பிடாமல் என்ன பண்ணோம், வெளியே வரோம், அதை விரட்டுறோம், அது செய்கிறோம்,
நம்ம காட்டுக்குள்ளே இன்ஷூர் பண்ணுறதில்ல அந்த மாதிரி. இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது, எந்த விதத்தில் அதை வெளிப்படுத்த முடியுமோ அட்லீஸ்ட் ஆதரவு தெரிவிக்காதீங்க. இந்த மாதிரி புலி அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக காட்டுக்குள்ளே வந்து நைட்டு 1:30 அங்கே வர, அப்போ கூட புலி அடிக்கலைன்னா அது பேர் புலியா? அது என்ன பண்ணும் இல்லையா இல்லையா? ஒருத்தன் அடிச்சதுங்க உடனடியாக, நாய் கடிச்சு 4000 பேர் சாகிறான், நாய் கடிச்சு 4000 பேர் சாகிறான். நாயெல்லாம் சுட்டுட்டிங்களா? நாய் சுட்டுட்டிங்களா? வெளிப்படுத்துங்க. நாங்கள் சொல்ல முடியாது, நாங்கள் சொன்னால் எங்களை ஏதோ ஃபாரஸ்ட்காரங்க யானையை சப்போர்ட் பண்ணுறாரு, புலியை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள்லாம் எங்களுக்கு நீங்களும் சேர்ந்துக்குவீங்க அந்த பக்கம். நீங்கள் உங்கள் சந்தர்ப்பம் ஏற்படுத்துகிறப்ப சொல்லுங்கள், விலங்குகளுடைய அடிப்படை பிரச்சனைகளை சொல்லுங்கள். அடிப்படை பிரச்சனை, எனக்கு இன்டென்ஷன் இல்லை சார் காடை விட்டு வெளியே. இப்போ ட்ரெயின் ஏறி இங்கே மெட்ராஸுக்கு வந்து அப்படியே வந்துச்சு இந்த யானை இல்லையா? ட்ரெயினில் ஏறி வந்துச்சா? கேகே நகர், அண்ணா நகர்லாம் சுற்றி பார்க்குதா? கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இல்லாததுனால வரேன் சார். நேரில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நியூசன்ஸு, ஸோ மெனி நியூசன்ஸு, என்க்ரோச்மெண்ட்டு, இல்லிசிட்டு பிரீவிங்கு, திஸ் தட்டு, சேண்டல், ட்ரக் சேண்டல்ஸ். இப்போ பாருங்கள், வெட்டுறேன் நானாக வெட்ட சொன்னேன், அதமாக வெட்டுறான், எதோ செய்கிறான், கடத்துகிறான், என்னவோ பண்ணுறான். ஸோ அதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தது. ஒரு சில கருத்து உங்களுக்கு மேண்டேட் இருக்குன்னு சொல்கிறேன். எப்படி உங்களுக்கு விலங்குகளையும் ஏரிகளையும் ஆறுகளையும் பாதுகாக்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது, நீங்கள் அதை செய்யணும். அந்த அடிப்படையில் தான் இன்னொன்னே சொன்னேன், நான் இந்த சுற்றுச்சூழல் துறை செய்யணும், காடுகளுக்கு வெளியே வெளியே மரம் நடும் பணியெல்லாம் நான் செய்யணும். நான் தான், என்னுடைய பொறுப்பு தான், என்னுடைய பொறுப்பு தான், அதை ஏற்றுக்கிட்டேன். அதனால தான் நான் அதை சொன்னேன், இந்த சென்னையில் நடுறப்ப இது எந்த மரமும் அந்த மரம் இல்லை. என்ன சார், நான் கஷ்டப்பட்டு குழி போட்டு நட்டேன், எல்லா மரமும் மோசன்னு விட்டிங்களே அப்படிங்கிறார் இல்லையா? அதாவது வாரதா புயலில் பார்த்துருப்பீங்க, இல்லை கீழே விலை தான் செய்யும். சரி, அடுத்த விஷயம். ஸோ அந்த மாதிரி அங்கே போவோம்.